இங்கு கூறப்படும் தகவல்கள் அனைத்தும் உங்கள் சிந்தனைக்காகவே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. அதையும் மீறி யார் மனதையாவது புண்படுத்தினாலும் ஆயின்மெண்ட் போட்டு ஆர்த்திக் கொள்ளவும். ஹாய் பாய்ஸ், எல்லாரும் உங்க இயர்ஃபோன் சவுண்ட்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி கமிட்டடா இருந்தாலும் சரி, இல்ல கடைசி வேலண்டைன்ஸ் டேக்கு கமிட்டா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உங்கள் அவருக்கு டாட்டா சொல்லிட்டு எங்க கூட கமிட் ஆயிக்கோங்க. அண்ட் நான் உங்க அஜய் மைக்ரோ. அண்ட் மை டியர் லேடிஸ், கேர்ள்ஸ் அண்ட் குட்டி பாப்பாஸ், நீங்கள் எல்லோரும் உங்கள் இயர்ரிங்ஸ் அப்புறம் உங்கள் ஸ்மார்ட்டான ஷார்ட்டான ஹேர்லாம் உங்கள் இயர்ஸை மறைக்காமல் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம செவி சேரும் கவியின் படித்தவுடன் கிழித்து விடும். நான் உங்கள் ஆர்ஜன் நானும் மைக்ரோ. இன்றைக்கி டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி வீடு வந்து சேர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற சாப்பாட்டை மாட்டுக்கு வைக்கலான்னு போனால் மாட்டை காணும். நானும் வீட்டு சாப்பாடை நாய் கூட சாப்பிடாது, மாடு எப்படி சாப்பிடுமோ அந்த குடும்பம் வேணாம் தான். அந்த மாடு எங்கேயும் ஓடிடுச்சு போல. ஐயோ, அடிங்க இருமா மாடு, அசிங்கமாக திட்டுற மரியாதையாக திட்டுனேன்னு பார்க்குறியா? உன்னை திட்டில் கட்சி போஸ்டர் ஃபுல்லாக திட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் கிடந்த அந்த மாட்டை சொன்னேன். தொட்டா கொரோனா பார்த்தா கொரோனான்னு சொல்கிற கவர்மெண்ட்டு கட்சி போஸ்டர் ஓட்டுறவன் கை மூலயமா பரவும்னு மறந்துட்டாங்க போல. அவனுங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா இந்த மாட்டுக்குமா இல்லாமல் போச்சு. அதை நினச்சி தான் திட்டினேன். மாட்டு பால் பால்காரன் குடிக்கிற நாமன்னு நமக்கு அப்போ கொரோனா நாமம் தானா? இதை கேட்டால் கொரோனா செத்துட்டுன்னு சொல்லுவாங்க. கொரோனா ஊசிப்பட முடியாத கொள்ளக்கார கம்நாட்டி. காத்துவாக்கில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட மைக்ரோ, நம்ம யூபிஎஸ் மாமா விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாராமே. அதுபோக ரெசிப்ட் கூட 15 நாளுக்குள்ள கொடுக்கணும்னு பட்டை கிளப்புறாராமே. தாத்தா கட்சியும் இதில் தான் ஆடி போயிட்டாங்க. ஆத்தா கட்சி இப்படி ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு பயபிள்ளைங்க எக்ஸ்பெக்டே பண்ணல போல. ஆனால் திருவிழா வந்தால் தான் சாமி கண்ணுக்கு தெரியுமா? என்னது சாமியா? ஏ, மாரியம்மன் காளியம்மன் இருக்காங்கல்ல, அவங்கள சொன்னேன். சரி சரி, நீ மேட்டர் டைவர்ட் பண்ண, அதை லவ் பண்ணுறவனுக்கு தான் மகாபலிபுரம் பீச் தெரியுமா, காசு வாங்கினவனுக்கு தான் எலெக்ஷன் பூத்து தெரியுமா. அந்த மாதிரி எலெக்ஷன் வந்தாதான் பச்சை இலை கட்சிக்கு பசுமை புரட்சி பண்ணணும்னே தெரியுமா. எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றவங்க இந்த எஜுகேஷன் லோனையும் தள்ளுபடி பண்ணா சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்படி தள்ளுபடி ஆச்சுன்னா கல்வி கடன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணாம சுத்துற 90s கிட் ஓட்டு மொத்தம் உங்களுக்கு தான் எட்டு பட்டியாரே. யோசிங்க யோசிங்க. கண் கலங்காத மைக்ரோ, மைண்ட் ஸ்டடியா வை. வடக்கன் சிங்க வந்து எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். டீ கிளாஸ் கழுவதுல இருந்து ரயில்வே வேலை வரைக்கும் அவன் தான். அதனால தான் ரிஸ்க்னு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பட்டாசு தயாரிக்கிறது, ஈயம் காய்ச்சறதுன்னு மொத்த மொத்தமாக வேலை பார்த்து செத்துக்கிட்டு இருக்காங்க. சாத்தோ பட்டாசு ஆலே வெடி விபத்து பயங்கரம். ஓ மை காட், கேட்கும் போதே கண் கலங்குது. நானும் பொழைக்க வந்தவனுங்க இங்கே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க, அவனுங்க ஓட்டு மொத்தமும் பீடா வாயனுங்களுக்கு தான் போடுவாங்க. இது தெரியாமல் இந்த ஆத்தா கட்சி தாத்தா கட்சி இவனுங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டு சுற்றுறானுங்க. போகிற போக்க பார்த்தா ஹிந்தி கூட பீடா போட்டுட்டு சுற்றுறவனுக்கு தான் ஓட்டுரிமை ஓட்டுநர் உரிமைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு வம்பு? இந்த வாரம் ஓரளவுக்கு சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். காது கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதோட நிற்காம நாலு காதுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்து வர உங்களை சந்திக்கிறோம். இப்போ உங்ககிட்ட இருந்து டாட்டா சொல்லிக்கிறது நான் உங்க அர்ஜன் நானும். அண்ணா உங்க அர்ஜன் மைக்ரோ.